நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைந்த சோழமண்டல கலந்தாய்வு கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறதா? அதிமுக எதிர்க்கட்சியாக வேலை செய்யவில்லை. ஆளும் கட்சி ஏதேனும் தவறு செய்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் தகுதியே எதிர்க்கட்சிக்கு இல்லை. ஊழல் செய்கிறார்கள், லஞ்சம் பெறுகிறார், மணல் கொள்ளை நடைபெறுகிறது, மலைகளை வெற்றி செல்கிறார்கள் என சொல்பவர்கள், உங்கள் ஆட்சியிலும் இதுதான் நடந்தது, இதை பேசி பயனில்லை, மழை வெள்ளம் வடியவில்லை என குறை கூறுகிறார்கள். உங்கள் ஆட்சியும் தான் வடியவில்லை, மாறி மாறி குறை கூறி வருகிறார்கள் ஒழிய பாராட்டுகிற அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்கவில்லை. எதிர்க்கட்சி ஒன்று இயங்கவில்லை. நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக இருந்து அரசை கேள்வி கேட்டு வருகிறோம் என்றும், எங்களுக்காகவது ஏதாவது செய்கிறார்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் விடுவித்த ஒரு அறிக்கையோ ஒரு விவாதமோ எதிர்வாதமோ நான் பார்க்கவில்லை. நான் எங்கு சென்றாலும் ஊடகங்களை சந்திக்கிறேன், அவர்கள் ஊடகங்களை கூட சந்திப்பதில்லை என்றும் தெரிவித்தார். எதிர்கட்சி வேலையவே செய்யலை. என்ன எதிர்கட்சிங்கிறத ஒரு கட்சி ஆளுகிற கட்சிக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான தகுதி உரிமை அதை வச்சிருக்கணும். அது எதையுமே சொல்ல முடியாது. இப்ப நான் அந்த ஆளுங்கட்சி ஒரு தவறு செய்தேன்னா நான் அதை கேட்கறதுக்கான தகுதி எனக்கு இல்லையே. ஏன்னா நானா தானே போன தடவை செய்யுங்க. புரியுது. அப்போ நீங்க ஊழல் செய்றீங்க, லஞ்சம் பெறீங்க, வலை கொள்ளை நடக்குது, மலையில வெட்டிட்டு போறாங்க, உங்க ஆட்சியிலயும் தான் வெட்டினாங்க. பேசி பயன் மலைகள்லாம் வடியல, உங்க ஆட்சியிலேருந்தா வடியல. அப்ப மாறி மாறி ஒவ்வொரு கட்சியிலும் குறை சொல்லிக்கிறது, குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் இல்லையே, பாராட்டுகிற அளவுக்கு ஒரு நிறையை உருவாக்கவே இல்லையே. அதனால எதிர்கட்சின்னு ஒன்னும் இயங்கல. நாங்க தான் எதிர்கட்சியா இருந்து அரசு கேள்வி இருக்கோம், இதை அப்படி பண்ணீங்க, அதை அப்படி பண்ணீங்க, எங்களுக்காகவாது எதையாவது செய்யறாங்க. ஒரு கேள்வியும் கேட்கல. ஐயா ஓபிஎஸ்ஓ சரி இபிஎஸ்ஓ சரி, அப்படி நாங்கள் ஒரு அறிக்கையோ ஒரு சுற்றறிக்கையோ ஒரு விவாதமோ எதிர்வாதமோ பார்த்தது. நீங்கள் நீதிபதி நீதியரசர் நீதியரசராக தான் இருக்கு. அவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக மாவட்ட செயலாளர் கூட பேசக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இப்படி பேசுனா நீங்கள் உங்ககிட்ட எங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க என்ன நீதி கிடைக்கும். அப்போ அது வந்து அது மாதிரி செய்கிறது வந்து ஒரு கூச்சமடைகிறாங்க. என்ன நீதிபதி போயிட்டு ஒரு கடந்த காலத்திலேருந்து நம்ம எதிர்க்கிறோம். ஒரு நீதியரசர் அப்படிங்கிறவர் நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும். இப்படியே நீங்கள் பதவி முடியும் போது இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ வழியில் வந்தவொடனே இந்த பதவியில் நியமிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் இப்போ நீதிபதியாக இருக்கும்போது அப்போ அவர்களுக்கு சார்பான வேலையை செஞ்சுக்கிறீங்கிறத காட்டு. அப்படின்னா உங்ககிட்ட என்ன நீதி? கடைசியாக நாங்கள் நம்பியிருக்கிற புகலிடம் வந்து நீதிமன்றம் மத்தியில் இருக்கு. அந்த நீதிபதிகள் நீதியரசர்கள் வந்து இதுபோல் இறங்கினவுடனே ஆளுநராக நியமிக்கப்படுறது, ஒரு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுறது, இந்த மாதிரிலாம் வந்தால் அவங்க ஒரு சார்பு நீதியை தான் முடிவை தான் எடுத்திருப்பாங்க. பதவியில் இருக்கும்போது அது நல்லது இல்லை, நல்லதில்லை. கடந்த காலத்தில் பாத்திமா பீபின்னு அம்மாவை நியமிக்கும் போதே பெரும் எதிர்ப்பு இருந்தது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இப்போ ஐயா சதாசிவத்தை நியமிக்கும் போது கூட அம்மையார் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தாங்க. எனக்கு அம்மையார் சசிகலா மேலே மதிப்பு உண்டு, எங்கள் குடும்ப ரீதியான உறவு உண்டு. அதில் வந்து நான் வந்து ஏன் போய் பார்த்தா எதுக்கு போய் பார்த்தா எல்லாம் கேட்டாலெலாம் உண்டு. நான் அப்படி தான் பார்ப்பேன். உனக்கு பிரச்சனை இல்லை, நீ உனக்கு இருக்கணும்னா பார்க்காத, அது வேறு, அது அவங்க கட்சி பிரச்சனை. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இல்லாமல் இவ்வளோ காலம் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்க முடியாதுங்கிறது என்னோடய கருத்து நிலைப்பாடு. அது மக்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கட்சியை காப்பாற்றி அந்த பதவியை தக்க வச்சதே அந்த அம்மையார் இல்லைன்னா முடியாது. அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். இன்றைக்கி அவங்க வசதிக்கு பேசுகிறாங்க. அந்த இன்னொரு கட்சியில் வந்து நான் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு அதில் போய் தலையிட்டு கருத்து சொல்கிறது வந்து நாகரிகமாக இருக்கேன். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுன்னு இருக்குது. அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து மூலமாக இருக்குது. அதனால தான் இந்த அத்தியாவசிய பொருளின் விலை உயர்வில் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் ஊர் ராமநாதபுரம் சிவகங்கையில் ஒரு பொருள் விளையுது, இல்லை மதுரையில் விளையுது, அந்த பொருளை நான் இடப்பெயர்வு கொண்டு வரேன். இப்போ சென்னை சந்தைக்கு கொண்டு வரேன்னா பாறை உந்து அல்ல மூடு உந்து லாரியில் இதில் கொண்டு வரேன்னு வச்சுங்க, இப்போ கண்டெய்னரில் கொண்டு வரேன். கொண்டு வரும்போது அதற்கான எரிபொருள் செலவு, அப்புறம் சுங்க கட்டண செலவு, வண்டி வாடகை. இது பாருங்கள், தக்காளி 10 ரூபாய்ன்னு வச்சுக்கிறீங்க, என்ன விலை? பெட்ரோல் டீசல் விலை உயர்வா? இதனால் இது இதில் அடங்குதா? வண்டி வாடகை அடங்குதா? சுங்கச்சாவடி 100 கிலோமீட்டருக்கு 150 ரூபா 200 ரூபா காசுன்னு வருதா? இந்த காசெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுது? உள்ளே இருக்கிற தக்காளி விலையில் ஏறிடுது. அதனால தான் இந்த விலை உயர்வு
அத்தியாவசிய பொருளின் விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். அப்போ இது இந்த உயர்வுக்கு இந்த மூலம்தான் காரணமாக இருக்கு. அதுதான் இங்கே அது. நீங்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டீங்கன்னா கத்தரிக்காயும் கிடைக்காது, தக்காளியும் கிடைக்காது, உருளைக்கிழங்கு கிடைக்காது, மண்ணெல்லாம் தின்ட்டு சாக வேண்டியதான் இல்லை. வேற என்ன சேசருகிறே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.